அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளத்தை இப்போ நம்ம என்ன செஞ்சுக்குவோம், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம். அது என்னன்னு பாருங்க. தி லோட் எலாங்கேஷன் கிராஃப் ஆஃப் த்ரீ வயர்ஸ் ஆஃப் தி சேம் மெட்டீரியல் ஆர் ஷோன் இன் தி ஃபிகர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வயர் இஸ் தி திக்கஸ்ட்? ரைட். ஒரே பொருளாலான மூன்று கம்பிகளின் பழு நீட்சி வரைபடம் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கீழ்கண்டவற்றுள் தடிமனான கம்பி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ என்ன அடிப்படையாக புரியணும் கேட்டிங்கன்னா, கம்பி தடிமனாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும், எலாங்கேஷன் கம்மியாக இருக்கும், எலாங்கேஷன் கம்மியாக இருக்கும். ரைட். மீனிங் இட் இஸ் ஸோ ஸ்டிஃபர், இட் இஸ் மோர் எலாஸ்டிக். இதான் அது அர்த்தம். இப்போ நம்மளுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அந்த கிராஃபை நம்ம இப்போ என்ன செய்யணும், எக்ஸாமின் பண்ணணும். அந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா மூணு மெட்டீரியல், தட் இஸ் திஸ் இஸ் ஒன், திஸ் இஸ் டூ, திஸ் இஸ் த்ரீ. அவங்களுடைய எலாங்கேஷன் மீனிங் டெல்டா எல், எலாங்கேஷனுக்கும் லோடுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கர்வ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி ஆராய்ச்சி நான் எடுத்துக்க போகிறேன் கேட்டிங்கன்னா, ஒரு சாம்பிள் எலாங்கேஷன் நான் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் சாம்பிள் எலாங்கேஷன். இதில் ஒரு ஒரு இதை நான் கன்சிடர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, இந்த எலாங்கேஷனுக்கு எவ்வளவு லோடு தேவைப்படுதுன்னு பார்க்குறேன். இங்கே பாருங்க, இந்த எலாங்கேஷன் நடக்கிறதுக்கு சேஃபஸ்ட் நான் மெட்டீரியல் த்ரீ எடுத்துக்கிறேன். இவ்வளவு எலாங்கேஷன், திஸ் இஸ் டெல்டா எல். இந்த எலாங்கேஷனுக்கு இவ்வளவு லோடு தான், இவ்வளவு சேஞ்ச் இன் லோடு இருந்தாவே இவ்வளோ எலாங்கேஷன் ஆகுது. பாயிண்ட் இஸ் அண்டர்ஸ்டூட். அடுத்த கேஸ் பாருங்க, சேம் எலாங்கேஷன், ஆனால் இந்த எலாங்கேஷன் நடக்கிறதுக்கு இட் பியர்ஸ் மோர் லோடு. யூ சி, அதிக லோட் அதை என்ன செய்து தாங்குது. நோ, யூ டேக் தி தேர்ட் கேஸ், சேம் எலாங்கேஷன், ஆனால் அது எவ்வளோ லோடை வாங்குது, திஸ் மச் லோடை வாங்குது. சி திஸ் லோட், யூ கன்சிடர் திஸ் லோட், திஸ் லோட். அப்போ என்னென்னா, இவ்வளோ லோடு வாங்கி அதே எலாங்கேஷன், இது இவ்வளோ லோடு வாங்கி அதே எலாங்கேஷன், இது இவ்வளோ கம்மியான லோடு வாங்கி அதே எலாங்கேஷன். ஸோ திஸ் இஸ் தி தின்னஸ்ட் இருக்கிறதுல உள்ளியானது, திஸ் இஸ் தி திக்கஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட், மோர் எலாஸ்டிக். ஸோ ஒன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆன்சர் எங்கே இருக்கு, திஸ் இஸ் ஏ. ஸோ ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பிள்ளைகளுக்கு எப்படி ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிராஃபை எப்படி படிக்கிறதுன்னு புரிஞ்சிருக்கும். சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.